ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஜி நல்லா இருக்கம்மா. தம்பியே சொல்லுங்கம்மா. நம்ம தம்பியே கூப்பிடுறோம், உங்க பிள்ளை தானே, பிள்ளை மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அப்படியா கொஞ்சம் நீங்களா பெரிய இது சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. பாருங்க, நம்ம இதுல எத்தனை பேர், இப்பதான் உங்க வீடியோ பார்த்தேன், ஒரு ஆடியோ கேட்டேன். நீங்க பேசுறது அத்தனை உண்மையாவில் இருக்குது. நம்ம பிஜேபி காரங்க அதை கேட்டாவது ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியலீங்களே. எத்தனை பேர் சேர்றேன் சேர்றேன்னு எவ்வளவு பேர் எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. பிஜேபியில நீங்க எல்லாம் இது பேசிட்டு இருக்கிறீங்க, எங்க வந்து சேர்றது, எப்படி ஆர மூவ் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு ரூட்டும் தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த பிஜேபி காரங்க கண்டுக்காம இருக்கிறாங்க? டிஎம்கே காரங்களா பார்த்தோம்ல, எப்படி அவங்க கட்சியில ஆள் சேர்த்துக்கிட்டு அப்படியே தெருவுல போறது வர்றத கையை பிடிச்சி இழுத்து ஆள் சேர்த்திட்டு இருக்காங்க. இவங்க இவங்களுக்கா வழியே வந்தா கூட சேர்த்த மாட்டேங்கிறாங்களே. இவங்க கட்சியை வளர்த்தலான்னு இருக்கிறாங்களா, இல்ல இப்படியே இதே போதும்னு அப்படியே கோடிக்கணக்கான தொண்டர்களா வச்சிருக்கிறாங்க. இவங்க இருக்கிறதே போதும், அதவே மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றதுக்கு. தமிழகத்து தலைவர்கள் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த எல் முருகன்ஜி எல்லாம் ஏதோ இப்ப கொஞ்சம் பேசாரு, பேசத்தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்ண முடியும்? அவரு இருக்கிறவங்களெல்லாம் சின்ன சின்ன பொறுப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் இனி இப்படியே இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி அடுத்து உள்ளாட்சி எலெக்ஷன் வருது, இதுல என்ன பண்ண போறாங்க? இவங்களோட மூமெண்ட் வந்து பத்தவே பத்தாது. களத்துல இவங்க இறங்கி வேலை செய்யறது சுத்தமா பத்தாது. பட்டி தொட்டி எல்லாம் போகணும்னாக்க எங்க போய் இவங்க இப்படி பண்ணாங்கன்னா பட்டி தொட்டில இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ எங்க ஊர் சைடு கொஞ்சம் இவரு ஐபிஎஸ் இருந்ததுனால ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க, மற்றபடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஐபிஎஸ் எல்லாம் ஒவ்வொரு பதிலடியும் பாருங்க, தெரிக்க விடுறாரு, அருமையா பேசுறாருங்க. அவரு பேசுறதுல ஒரு யாருக்கு புரிய போகுதுன்றீங்க? யாரு அதை ஏத்துக்கு போறாங்க? எவ்வளவு டீசென்டா, எவ்வளவு ஒரு ஞானத்தோட பேசுறாரு, அறிவோட பேசுறாரு. அடாவடி அரசியல் பண்ணனாதான் புரியுதுங்களே. அடாவடி அரசியல் தான் மக்களுக்கு வந்து மண்டலை ஏறுது. இவ்வளவு சாஃப்ட் கார்னர்ல உங்களுக்கு யாருக்குமே ஏற மாட்டேங்குது. மனசு ரொம்ப அங்கலாப்பா இருக்குதுங்க. என்ன இவங்க வந்து எப்படிதான் பிஜேபி வளர்த்து போறாங்க? நான் ஆட்சியை பிடிக்க போறேன், நான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற எப்படி வெறுமாயில முளம் போடுறது, வெறுங்கையில முளம் போடுறதா? எப்படி பண்ண போறீங்க? எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. எல்லாம் வேற வேற அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இது நல்ல சான்ஸ் இல்லைங்களா? இப்ப எல்லாம் திக்கு தெரியாத காட்டுல இருந்துட்டு இருக்காங்க. அம்மா ஒரு சின்ன கருத்துமா, இப்ப இந்த நேரத்துல அரசியல் பண்ணா எப்படி? இன்னைக்கு வெறுங்கலம், இன்னைக்கு பாருங்க கிடையாது. அதிமுக எல்லாம் வாய் மூடிட்டாங்க. அதிமுக பாருங்க, யாருமே ஆயுத்தரகள் எல்லாம் பயக்கிறாங்க. ஒருத்தரும் பயக்கிறாங்களா, என்ன பயப்படுறாங்க தெரியலீங்களே. அப்படிங்கும் போது இப்ப உங்களுக்கு உண்டான களம், ஏன் நீங்களும் வாய் மூடுனீங்கன்னா அப்புறம் எப்படி? அதுதான் சொல்லி இப்ப எப்படி அரசியல் பண்ண வேண்டாம், உண்டான நிலவரத்தை நீங்க எடுத்து பண்ணுங்களேன். பொய்ய சொல்லாண்டா, நடக்கிறது சொல்லுங்க, அதையும் கூட உங்களுக்கு நாங்க தான் சொல்லி தரணுமா? அதுதான் இப்ப அவங்க வந்து இவங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க, பொழப்பு எப்படி இருக்குது. அவங்க எதிர்கட்சியாவும் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாவும் இருக்கிறாங்க. இனி இனி என்ன சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் காரணம் மோடி. இப்பயும் அவங்க எப்படி மோடி மேல பழிய போறாங்க, அதை தான் இப்போ திருப்புறாங்க. தடுப்பூசிலே மோடி, அதை இப்ப பாருங்க தம்பி, இப்ப அப்படியாதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கும் கூட பதிலடி கொடுக்காம இவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட், சுத்த வேஸ்ட். பிஜேபி காரங்க அம்மா அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, ஆனா மக்கள் நம்புறாங்க பாருங்க, அதுதானே பயமா இருக்குது. மக்கள் அப்ப நம்பாத அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல, அதை வந்து நீங்க கொண்டு சேர்க்கணுமா இல்லையா? அம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இல்ல போன தடவை எல்லாம் அப்படி பண்ணி பண்ணித்தான் தப்பு தப்பான தகவல் கொடுத்துதான் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க அது தப்பு, இப்ப பாருங்க என்ன பேசுனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க வந்து புரிய வைக்கணுமா இல்லையா? எவ்வளவு ஒரு நல்ல அருமையான சான்ஸ் இவங்க கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கோட்டை விட்டு விட்டு கோட்டை விட்டு விட்டு தும்ப விட்டு தும்ப விட்டு வாழ பிடிக்கிறாங்க. இப்ப இவங்க சொல்லலாம், இவங்க எடுத்து சொல்லலாம், ஸ்ட்ராங்கா சொல்லணும் இல்ல, எவ்வளவு அட்டாவடியா அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தாதான் நீங்க வந்து பண்ண முடியும், மக்களுக்கு மண்டையில ஏறும். இந்த சாஃப்டா பேசினாக்க மக்களுக்கு மண்டையில ஏறாது. நீங்க ஸ்பீடு காட்டணும் இன்னும் கொஞ்சம். நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தான் ரொம்ப மனசு ஒரே பத பதைக்குது, என்னடா இப்படியே இருந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உறுப்பினரா சேர்றவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க சேர்றேன்னு சொன்னாலும் அவங்கள வந்து மதிச்சு சேர்த்துற வேலையே கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
அவங்க எல்லாம் சேரணும்னு நினைக்கிறவங்க வேற பக்கம் போறதுக்கு அவங்களுக்கு மனசு ஒப்புல. இங்கதான் சரி, இங்கேயாவது வரலாம், ஒரு நியாயமான மனுஷன் நேர்மையான மனுஷனா இருக்கிறானே, இங்க வந்து சேரலான்னு சொல்லிட்டு வந்தா அவங்க வந்து ஒரு அரவணைச்சு இருந்த இருக்கணும்ல. ஒருத்தருமே எங்க போய் யாருகிட்ட போய் மூவ் பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு எல்லாம். கண்டிப்பா அந்தந்த ஊர்ல அந்தந்த சின்ன சின்ன தெரு தெருவுக்கெல்லாம் கூட அல்லாஹ் வந்து ஆளை வச்சு பண்ணுனா இன்னைக்கு அட்டகாசமா பண்ணிடலாம். எல்லா ரெண்டு பக்கமும் அதிருப்தி நிறைய இருக்கு. இப்ப புடிச்சீங்கன்னாக்க அப்படியே கோழி அமுக்கிற அப்படி அமுத்தரலாம். ஏன் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் போட்டு கொடுக்கணுமா? அங்க சொல்லியாச்சு, உள்ளாட்சி தேர்தல் ஆயத்த பணிகள் தொடக்கம். உங்க பாருங்க, அங்க சேட்டியை கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க ஒண்ணு ஒண்ணு இங்க ஒண்ணு வழிய ஒண்ணத்துக்கு வழியா? நீங்க நாளைக்கு நிறுத்தறதுக்கு கூட ஆளை காணா. ஆளு கிடையாது. உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு நிறுத்தறதுக்கு கூட உங்களுக்கு ஆளை காணா. யாரு நிறுத்த போறீங்க? எப்படி பிஜேபி ஜெயிக்க போகுது? எப்படி ஜெயிக்க வைப்பீங்க? இப்ப எங்க தெருவுலயே நிறுத்தணும்னாக்க நீங்க உறுப்பினரை சேருங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பதவி, என்ன ஒரு பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்தா தானே அவன் வந்து ஒரு 100 பேர் 1000 பேருக்கு குடிப்பான். ஒருத்தரும் எதுவுமே ஒண்ணுமே கண்டுக்காம இருந்தாக்கா, ஒரு உறுப்பினரா கூட சேர்க்காம இருந்தா யாரு வந்து எங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஏன் இந்த பிஜேபி காரங்க அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? சும்மா வாய்ஸ் அவடால உட்காந்து போய் அந்த டிபேட்ல உட்காந்து பேசிட்டா போதுமா? அது வந்து கதைக்கே ஆகாது. டிபேட்டுக்கே போகாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. போய் போய் மூஞ்சில கறியை பூசிக்கிட்டு தான் வர்றாங்க. இவங்க அடிச்சு பேசுறதுக்கு அங்க வந்து முடியல. ஏன்னா அங்க உட்காந்துருக்க 4 பேர்ல 3 பேர் இவங்களை அமுக்கிற அப்படிதான் இருக்கிறானுங்க. அவங்க 3 பேர்த்தையும் மீறி இவங்களால பேச முடியல, பேச்சு எடுபட மாட்டேங்குது. 3 பேர்த்துக்கு குரல் ஓங்கி ஒழிக்கிட்டு இவங்களோடது அமைங்கி போயிருது. நியாயமான கருத்தா இருந்தாலும் முடியல, கொண்டு சேர்க்க முடியல. நீங்க டிபேட்டுக்கு போகாதீங்க, அது யாருக்குமே பிடிக்கல. அங்க போய் நீங்க அசிங்கப்பட்டு வர்றது யாருக்குமே பிடிக்கல. தயவு செஞ்சு அந்த டிபேட்ட போய் உட்கார்றவங்கள கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்க. எத்தனை பேர் ஐடியா சொல்லிட்டாங்க, அவங்கவுங்க ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டாங்க, ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அங்க போற நேரம் நீங்க வந்து உட்காந்து உறுப்பினர்கள் அப்படி எத்தனை பேர் வர்றேன் வர்றேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அருமையான சாய்ஸ்ங்க. தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு இருக்க போற கடைசியில நீ யாரை போய் சேர்ப்ப? எல்லாரும் வேற பக்கம் வேற போறாங்க. பூர மேல சோத்த போட்டு 1000 காக்கா உண்மையிலே பிஜேபி வளரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இங்க கொண்டுட்டு வந்து காங்கிரஸ் மாதிரி ஒண்ணும் இல்லாம பண்ண நினைக்கிறாங்களான்னு ஒண்ணுமே புரியல. இது வந்து மேலிடத்துக்கு போய் சேரணும் இந்த புகார். ஒருத்தர் யாரு கொண்டு சேர்த்துறதுக்கும் வழி இல்ல. எல்லாம் ஜெயிச்சவங்க கூட அவங்கவுங்க செல்வாக்குல தான் ஜெயிச்சிருக்காங்க. உங்க பிஜேபியோட செல்வாக்குல எல்லாம் ஒருத்தருமே ஜெயிக்கல. பிஜேபி செல்வாக்குல ஜெயிக்கிறது அப்படின்னா 1000 கணக்கான ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கணும். ஒரு சின்ன கருத்து, அதாவது இன்னும் பாருங்க, இன்னும் கூட நீங்க தப்பா, இவங்க வந்து இதுக்கும் ஆதங்க போடுவாங்க, நம்மளுக்கு ஆதங்க போட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா இவன் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி சின்ன, என்ன நீங்க கிராமப்புறங்கள்ல போய் பெண்கள்ட்ட கேளுங்க. தெரியாதுங்க, தெரியாது, கண்டிப்பா தெரியாது. சின்னம் தெரியாம எப்படி அந்த கட்சி ஜெயிக்க முடியும் ஒரு நாட்டுல? இன்னும் நாங்க பிடிச்சிரும் பிடிச்சி எப்படி நீங்க பிடிப்பீங்க? அடுத்தவங்க முதல்ல எத்தனை நாள் சவாரி பண்ண முடியும்? எத்தனை பேர் தெரியுங்களா? அதாவது யார் நிக்கிறாங்கன்னே தெரியாது. கேட்டாக்க சூரியனுக்கு போறேன் இல்லைன்னா ரெட்டலைக்கு போறேன். சின்னம் தான் அங்க வந்து அவங்களுக்கு வந்து பிரதானமா இருக்கு. ஆளுங்கள்லாம் யாருமே எம்ஜிஆர் இருக்காரா செத்துட்டாரா, சிவ ஜெயலலிதா இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா ரெட்டலை சின்னம் தான் அவங்க மனசுல பதிஞ்சிருக்குது. சின்னம் தான் பதியணும் மக்கள் மத்தியில. சின்னம் பதியணும்ல, நீங்க என்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? நீங்க ஆளையும் சேர்த்துல, சின்னத்தையும் சேர்த்துல. கிராமத்துல கொடி பறக்கும். மோடி செய்த நலத்திட்டங்களும் போய் சேரல. அவங்க எப்படின்னா மோடி செஞ்சாரு கூட அவங்களுக்கு எல்லாம் இவங்க செய்யறாங்க தெரியலங்க. தெரியல, அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு விவசாயி கிழக்க தஞ்சாவூர் சைட்ல கேக்குறாங்க, இப்ப 6000 ரூபா வருது. யாரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குறான்னு கேட்டாக்க தெரியல, இங்க யாரு குடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனா எங்க அக்கௌண்ட்ல பணம் வருதுங்கிறாரு. நமக்கு அப்படியே அப்படியே எப்படித்தான் இருக்குதுங்கிறீங்க? அந்த வார்த்தையை கேட்டோன்னே அது அவன் தப்பு இல்ல, நம்ம தப்பு. நலத்திட்டங்கள் அதாவது இவ்வளவு செஞ்சும் அது தெரிஞ்சுமே பாதியர் ஓட்டு போட மாட்டியா? பாதியரா போடுவாங்கள கொஞ்சம் நன்றி விசுவாசத்துக்காக, அதையாவது கொண்டு சேர்க்கலாம், அதுவும் கிடையாது. சேர்க்கறது அவங்க பாருங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வந்துட்டு இப்ப ஒண்ணுமே செய்யறது இல்ல, எதுவுமே எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துதானா சேரல. ஆனா செய்யாமலே செஞ்ச மாதிரி அவங்க எல்லாம் இப்போ அந்த ஊடகமும் அப்படியேதான் காமிக்குது. அந்த மாஸ்க் காட்டுறோம்ல, இவங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்ல? ஒண்ணுமே செஞ்சப்பட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்களே, அதுதான் பிரச்சனை.
அப்படி இருந்துதான் காமராஜர் கட்சியை காணாம பண்ணாங்க. இப்ப அடுத்த அப்படி அந்த லிஸ்ட்ல பிஜேபி இருக்கும் போல இருக்குது, பண்ணிருவாங்களாட்டு இருக்குது. தமிழன் தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்க அந்த வேலையை பண்ணிருவாங்க. ஒருத்தருக்கு கூட அந்த உணர்வே இல்லைங்க. சும்மா ஜெயிக்கணும், போய் சட்டசபையில உட்காரணும், இல்லைன்னா பார்லிமெண்ட்ல போய் உட்காரணும், இதுதான் அவங்களோட எய்மா இருக்குது. யார் ஓட்டு போடுவா? இதே மற்ற முதுகுல ஏறி ஏறி சவாரி பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். நீ உங்களுக்கா இண்டிவிஜுவலா நீங்க எப்ப தனியா நின்று எப்ப ஜெயிக்க போறீங்க? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்ல. அவரு அங்க உயிரை கொடுத்துட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாருப்பா அந்த மனுஷன். அந்த மனுஷனை நிம்மதியா ஆட்சி பண்ண விடுறாங்களா? அரசியல் தெரியாதவங்களுக்குலாம் அவரு வந்து அவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட ஒரு ஞானி, எப்பேற்பட்ட மகான், ஒன்னும் தெரியாத கத்துக்குட்டிக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில அவரு இருந்துட்டு இருக்காரு. அவர் அதை பாப்பாரா? இங்க தமிழ்நாட்டு அரசியலை வந்து பாத்துக்கிட்டு உட்காந்துருப்பாரா? வந்தாருல, எத்தனை தடவை வந்தாங்க, 2, 3, 4, 5 பேர் வந்தாங்கல்ல. அதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அப்படியே ஒரு கொடி படறதுக்கு ஒரு கொம்பு கிடைச்சிருந்தாக்கா அது அப்படியே படர்ந்து போகுதுல. அந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட தலைவர்கள் வந்தாங்க இல்லைங்க, அதை வச்சு நீங்க தொண்டர்களை வந்து புடிச்சு போட்டுக்க வேண்டாம், கோழி அமுக்கிறமா அமுக்க வேண்டாமா? அவன் தெருவுல போனா கூட இழுத்து கைய புடிச்சு இழுத்து வா, என் கட்சியில செரு சேர்த்துறதுக்கு டிஎம்கே காரங்க உட்காந்துருக்காங்க. நான் இல்ல, நான் உங்க கட்சிக்கு நான் வர்றேன், பிஜேபிக்கு வர்றேன், யார போய் பாக்கணும், எப்படி உறுப்பினரா சேரணும்னு கேக்குறதுக்கு இங்க 1000 பேர் நிக்கிறான். அத கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? ஓட்ட மட்டும் விட்டுட்டு போயிருவான். நீங்க யார வச்சு, 4 பேர்த்த வச்சு பிஜேபி மாபெரும் கூட்டம் போராட்டம் ஆயிரக்கணக்கான பேர் கூடினாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அது 4-5 பேர் தான் அங்க நிக்கிறாங்க. இதுல வேற டிவியில வேற எடுத்து போட்டுறாங்க. அறிவே இல்ல. சுத்தி வர எல்லா நாட்டுக்காரங்களும் உள்ள பூந்துருப்பானுங்க, நேரம் வேலையை முடிச்சிருப்பாங்க. அது பாரத மாதா அந்த பரமேஸ்வரம் தான் நம்ம இந்தியாவை காப்பாத்துறதுக்கு நம்ம போடி ஐயாவை கொண்டாந்து உட்கார வச்சிருக்குது. அது ஒரு நம்ம செஞ்ச புண்ணியம் தான் நம்ம சொல்லணும். இப்படியே தொடர்ந்துட்டே இருந்ததுனாக்க இன்னும் அடுத்த மாசம் வருது 5 ஸ்டேட்ல எலெக்ஷன், எப்படி என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் கீழே இருக்கவங்க தானே பாத்துக்கணும். மோடியே வந்து பாப்பாரா? மோடியே அங்க போய் உட்கார வச்சாச்சு அவரு நாட்டை ஆட்சி பண்றதுக்கு விட்டுட்டு. நீங்க இந்த வேலையில பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர எந்த மாவட்டத்திலும் பூத்துக்குள்ள உட்கார கூட ஆள் கிடையாது. முதல்ல இல்ல, இவன் வர வரேன்னு சொன்னமே வந்து அவன் வரவே இல்ல. அதுக்குள்ளே பூத்துக்குலாம் ஆள் ரெடி பண்ணி அவன் இதுல இல்ல எப்படி ஆள் உட்கார்ந்துருந்தாங்க? கமலஹாசன் பாருங்க, வர்றதுக்கு முன்னாடியே ஏன் உங்களால முடியல? ஒரு தேசிய கட்சி இத்தனை ஆண்டு காலம் இருக்கீங்க, நேத்து வெள்ள வருஷமா இருக்குதுங்க. அதுதாங்க, எவ்வளவு வருஷமா இருக்குது? நீங்க தொண்டர்களை மதிக்கிறது இல்லைங்க, மனசனா கூட மதிக்கிறது இல்ல, அதான் உண்மை. அப்புறம் எப்படி வருவாங்க? இல்ல, ஒரு ஒரு தொண்டர்கள் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது அவங்க வந்து பத்திரமா போ, விஜயாந்த் சொல்லுவாரு பத்திரமா போங்க அப்படின்னு. நானும் இவங்க மீட்டிங் நிறைய போயிருக்கிறேன், நம்ம ஆளுங்க மீட்டிங் போவோம் ரைட்டா. அந்த அந்த மேடையில உட்கார சேருக்கே ஒரு சில ஒருத்தர் யாரு முன்னாடி உட்கார்றது, யாரு பின்னாடி உட்காருங்கிறதுல கொஞ்சம் அப்படி இழுபறி இருக்கும் லைட்டா. அப்புறம் அந்த பேசுறதுல வந்து ஒருத்தர் பேசுனா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அது ஒரு பிரச்சனை. நானே ஒரு நேரத்துல நானே தமிழ்நாடு வலைதளங்கள் இன்னைக்கு தானே வந்திருக்குது, அப்ப ஃபேமஸ் கிடையாது. அப்ப எல்லாம் நம்மளாம் அர்ஜுன் சம்பத்ஜி கூட எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-100 மேடை தமிழ்நாடு ஃபுல்லா பேசியிருக்கோம். அப்பெல்லாம் போட்டி நடக்கும், ஒரு மேடல மைக்கே கொடுக்க மாட்டோம், பேசுறது ஆர்வம். அதான் பேசணும்னு ஆர்வம் தான். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாரு இங்க பாருங்க,
சம்பத் இருக்கிறாரு, இவர் மதன் இருக்காரு, மாரிதாஸ் இருக்கிறாரு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எவ்வளவு அழகா அப்படியே லட்டுமா கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பழமா பழுத்து இருக்குது. ஏன் நீங்க அவங்கள வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சீட்டு கொடுத்தது அந்த மனசாவது பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கிறதா மூவ் பண்ணிருப்பாரு. ஏங்க அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகம் வேற யாரு தெங்க இருக்குது? என்னமா பேசிட்டு இருக்காரு, எப்படி பேசுறாரு? சம்பத்ஜி என்ன கேட்டாரு, நான் சொன்னேன் அவரு என்ன சொல்றாரு, எங்க மணி என்னப்பா யாரு நம்மள கூப்பிடுறாங்க, நாங்களே வழிய போயாச்சு, இவங்க கண்டுக்கிறதே அர்ஜுன் சக்தியே ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க பாஜக, தமிழக பாஜக ஒதுக்கிதான் வச்சிருக்குது. அவர் பேசுறதுலாம் இவங்க பாஜக கேக்குமா கேக்காதா? பெரிய அரசியல்மா உள்ள புகுந்தீங்க, பெரிய அரசியல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காமராஜர் வந்து அந்த கலெக்டர் வீட்டுல போய் ரைட்டுமா கவலைப்படாங்க.